வணக்கம் நண்பர்களே, இது கிறிஸ் கிராஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர ஒரு சில விஷயத்தை இப்போ காது கொடுத்து கேளுங்க. என்ன அப்படின்னா, பூமியில மனிதர்கள் வாழ்றதுக்காக அண்டு மனிதர்களுடைய கம்ஃபோர்டபுள் ஜோனை தேடி போகிறதுக்காக பூமியில் ஏகப்பட்ட ஸ்பீஷஸை அழிச்சிட்டு இருக்காங்க. அது அதனுடைய ஒரு தொடக்கமாக தான் 1000 to 10,000 வரைக்கும் சராசரியாக 1 to 5 இயர்ஸுக்குள்ளே ஸ்பீஷஸ் அழிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன அப்படின்னா, ஒரு 10,000 ஸ்பீஷஸ் வரைக்குமாடா ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அழியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான விளக்கம் தான் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 5 வருடத்துக்குள்ளேயும் 1000 ஸ்பீசியஸ் கண்டிப்பாக அழியுது அப்படின்னா, அதுக்கான ரீசன் நேச்சுரல் காசஸ் தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ எக்கோ சிஸ்டம் எடுத்துக்கலாம், அண்டு நேச்சுரலாக ஒரு ஃப்ளட்டு வந்தாலோ இல்லை தீ பிடிச்சிக்கிட்டாலோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்காக ஒரு 1000 ஸ்பீசியஸ் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்குள்ளேயும் அழியுதுன்னு சொல்லலாம். அண்டு நான் ஏன் 10,000 வரைக்கும் சொன்னேன் அப்படின்னா, உலக போர் 1-2 மனிதர்கள் சண்டை போடுறதுக்கு காரணமாக வச்சு கிட்டத்தட்ட 10,000 ஸ்பீசியஸ் அந்த டைமில் அழிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் 10,000 வரைக்கும் எண்ணிக்கை சொன்னேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், சரி வேர்ல்டு வார் 1-2 அப்போ 10,000 ஸ்பீசியஸ் அழிஞ்சால் இப்போ எப்படி அழியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இப்போ நம்ம வளர்ந்து வர டெக்னாலஜி மூலியமாக ஏகப்பட்ட ஸ்பீசியஸ் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் அந்த 2000 to 10,000 வரைக்குமான ஸ்பீசியஸ் ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் நான் வெறும் என் வாயால் சொல்லலை, சயின்டிஸ்டால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை தான் சொல்லணும். அடுத்ததாக அதே சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே நிலமை 2050 வரைக்கும் நீடிச்சிச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்க 50% உயிரினங்கள் ஸ்பீசிஸ் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம தடுக்கணும்னா அது நம்ம மனிதர்களுடைய கையில் தான் இருக்குது. அடுத்ததாக விலங்குகள் அழிஞ்சால் என்ன, அழியலனா என்ன, நமக்கு என்ன இதில் யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மாதிரி தான் அந்த உயிரினங்களும் அந்த விலங்குகளும் அந்த உலகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, போதும், இவ்வளோ நேரம் எவ்வளோ ஸ்பீசிஸ் அழிஞ்சிட்டு இருந்தது, அதாவது உலக லெவலில் எவ்வளோ ஸ்பீசிஸ் அழிஞ்சிட்டு இருந்தது அப்படின்ற கணக்கை பார்த்துட்டு இருந்தோம். இப்போது வேர்ல்டு லெவலில் அழிஞ்சு போன ஒரு 5 வகையான ஸ்பீசிஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா உலக லெவலில் ஏகப்பட்ட ஸ்பீசிஸ் அழிஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, வேர்ல்டில் எத்தனை வகையான ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்றது அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அமேசான் காடு பற்றிக்கிட்டு எரிஞ்சுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அமேசான் காடில் எரிஞ்ச அந்த சாம்பலை வச்சு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு 45 வகையான புது ஸ்பீசிஸ் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்களே பார்த்துக்கோங்களே, அந்த எரிஞ்சு போன சாம்பலை வச்சு தான் சயின்டிஸ்ட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு 45 வகையான புது ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், அந்த அக்யூரேட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கல, இன்னும் மனிதர்களால் கண்டுபிடிக்காத ஸ்பீசியஸ் உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்டது இருக்குது. சரி வாங்க, இப்படியே நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா கண்டென்ட்டை மறந்துடுவேன். இப்போது வேர்ல்டு லெவலில் இந்த உயிரினத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து கடலுக்கு அடியில் இருக்க லேண்டில் வாழ்கிற ஒரு உயிரினம்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு ஏன் சி லயன் அப்படி சொல்லி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது ஃபேஸ் வந்து லயன் மாதிரி இருக்கும், ஸோ அதனால் சி லயன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த உயிரினம் பார்க்கறதுக்கு ஃபிஷ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்துதான் இந்த உயிரினம் எப்போ அழிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1970 அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2003 அங்கங்கே 1-2 காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் கன்ஃபார்மாக இல்லை. இந்த உயிரினம் எப்படி அழிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு வார் 2 நடக்கும் போது கடலுக்குள்ளே சப்மெரீனை வச்சு ஃபைட் பண்ணும் போது அந்த டைமில் வந்து இந்த உயிரினம்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த உயிரினம் வந்து ஒரு சேல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக என்ன அனிமல் சொல்லி அழிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிரிசன்ட் நெயில் டெயில் வால்பே. அனிமலோட பேர் என்னவோ பெருசாக இருக்கலாம், ஆனால் அந்த அனிமல் ஃபேஸை பார்த்தீங்க, அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது தான், டிஸ்பிளேல பார்க்க தெரியும். இந்த அனிமலோடைய பாடி ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு கங்காரு மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஃபேஸ் வந்து எலி மாதிரி தான் இருக்கும். இந்த உயிரினங்கள் எந்த இடத்துல அதிகமாக வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சவுத் வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஆஸ்திரேலியா. அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னாலே அங்கே நேஷனல் அனிமல் கங்காரு தான், அதாவது கங்காரு மாதிரியான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இது ஆஸ்திரேலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த உயிரினம் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா ஆஸ்திரேலியா அப்படின்றது ஒரு பெரிய கான்டினென்ட், அந்த இடத்துல வந்து இந்த உயிரினத்தை யாரும் கொஞ்ச நாள் பார்க்காது இருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் 2000 அப்போ தான் இது வந்து டெத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அஃபீஷியலாக ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. இந்த உயிரினம் எப்படி அழிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மனிதர்களால் வேட்டையாடி தான் அழிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக என்ன ஒரு உயிரினம் அழிஞ்சு போனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாய்ஜி. இந்த உயிரினம் டால்ஃபின் மாதிரி இருக்கும். இந்த டால்ஃபினோட மொத்த சைஸும் நம்ம ஹியூமனோட மொத்த சைஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டால்ஃபினுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது பாய்ஜி அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஒயிட் ஃபின்னு டால்ஃபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டால்ஃபின் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி சைனாவில் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த டால்ஃபின் எப்படி அழிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன்ஸ்னால சித்தாவதுபடி தான் அழிஞ்சதுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, கண்ணாடி பாட்டில் கூட போட்டு அடிக்கிறது, சர்க்கஸ் காட்டுறது, இந்த மாதிரி அதை வந்து கொடுமைப்படுத்தி தான் அழைச்சாங்கன்னு சொல்லலாம்.
அடுத்ததா அழிஞ்சு போன ஒரு உயிரினம் என்னன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மலபார் லார்ஜ் ஸ்பாட்டட் சிவிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த உயிரினத்துக்கு வந்து ஷார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மலபார் சிவிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு பூனை மாதிரி டைகர் மாதிரி இருக்கும். இது எங்கெல்லாம் இது இந்த உயிரினம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த சைடில் இருந்திருக்கு. இது எப்படி அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1992 வந்து 2014 இந்த இது வந்து இந்த உயிரினம் வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 4-5 ஆர்டிக்கலில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம் எப்படி அழிஞ்சிருக்குன்னா ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஹண்டிங் வேட்டையாடுறதுனால தான் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனிதர்களால் அந்த வேட்டையாடுறதை மட்டும் நிறுத்தவே முடியலன்னு தான் சொல்லணும். இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு வேற எந்த ஒரு ஏலியனோ வேற எந்த ஒரு சக்தியும் தேவையில்லை. மனிதர்களே போது இந்த உலகத்தை தானே அழிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இவ்வளோ உயிரினங்கள் அழிஞ்சிருக்கிறதுல மோஸ்ட் ஆஃப் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹண்டிங் வேட்டையாடுறது தான் போட்டிருக்கு. என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா மனிதர்கள் சுகத்தை தேடி தான் போகிறாங்க. சுகத்தை தானாக வரும்போது அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தானாக வந்து நமக்கு அடையிற சுகம் தான் ஒரு பெஸ்ட்னு சொல்லி சொல்லுவேன். நம்ம அந்த சுகத்துக்காக நிறைய உயிரினங்களை அழிச்சு சாப்பிட்டு அதில் கிடைக்கிற சுகம் கம்ப்ளீட்டாக ஒரு வேஸ்ட்டு தான் சொல்லணும். அண்டு ஃபைனலாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உயிரினங்களை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை காணாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். அந்த அந்த கரை வேணும், அந்த சக்தி வேணும்.